தமிழகம் முழுவதும் இலவசம் மானியம் தமிழக அரசு வெளியிட்ட மிக முக்கிய அறிவிப்பு. நண்பர்களே, அப்படி யாருக்குடா மானியம் கொடுக்க போறாங்க? அதுவும் 50% மானியம் யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்க முழுசா தெரிஞ்சுக்கணும்னா எப்பயும் சொல்றதா வீடியோ முழுமைக்கும் பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு புதுசா வரக்கூடிய நம்பர்கள் தான் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தமிழகத்தில் மாவட்டம் தோறும் பெண்களுக்கு சுயதொழில் புரிய உதவியாக 50% மானிய விலையில் 40 நாட்டுக்கோழி குஞ்சுகள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இந்த மானிய தொகையில் நாட்டுக்கோழி குஞ்சுகளை பெற்று வளர்க்க விரும்பும் வறுமை கோட்டு கீழ் உள்ள பெண்கள் உங்கள் மாவட்டத்தில் உள்ள ஆட்சியர் அலுவலகத்தை அணுகலாம் அப்படிங்கிற செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது. கன்னியாகுமரி மற்றும் கரூர் மாவட்டங்களில் இந்த 50% மானியத்தில் கோழி குஞ்சுகளை பெற ஆதரவற்ற பெண்கள் விண்ணப்பிக்கலாம் என்று மாவட்ட ஆட்சியர்கள் அறிவித்திருக்கிறார். பிற மாவட்டங்களில் இப்படி ஒரு திட்டம் இருப்பது குறித்து பொதுமக்களுக்கு அதிக அளவில் தெரிவிக்கப்படவில்லை அப்படின்னே கூட உங்களுக்கு தெரிந்த வறுமை கோட்டு கீழ் கஷ்டப்படுகின்ற பெண்கள் இருந்தால் அவர்களிடம் இந்த திட்டம் குறித்து தெரியப்படுத்தி உதவி செய்யுங்கள். கிராமப்புறங்களில் உள்ள ஏழை பெண்கள், விதவை, கணவனால் கைவிடப்பட்டோர் மற்றும் ஆதரவற்ற பெண்களுக்கு 4 வாரங்கள் உடைய 40 நாட்டுக்கோழி குஞ்சுகள் 50% மானியத்தில் வழங்கும் திட்டம் தமிழகத்தில் நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த திட்டத்தின் கீழ் கன்னியாகுமரி மாவட்டத்தில் 900 அலகுகள் செயல்படுத்தப்பட்டுள்ளது. இத்திட்டத்தில் ஒரு பயனாளிக்கு 4 வாரம் உடைய 40 நாட்டுக்கோழி குஞ்சுகள் 50% மானியத்தில் 1600 ரூபாய் செலவில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தேர்வு செய்யப்பட்ட பயனாளிகளுக்கு கோழி வளர்ப்பு குறித்து 1 நாள் இலவச பயிற்சியும் அளிக்கும். இத்திட்டத்தில் பயனாளியாக தேர்வு செய்திட பயனாளி ஊரக பகுதியில் உள்ளவராகவும் அந்த கிராமங்களில் நிரந்தரமாக வசிப்பவராகவும் இருக்க வேண்டும். கோழி வளர்ப்பில் ஆர்வமுடையவராக கண்டிப்பாக இருக்க வேண்டும். 30% பயனாளிகள் தாழ்த்தப்பட்ட பழங்குடியினத்தைச் சேர்ந்தவராக இருத்தல் வேண்டும். ஏற்கனவே அரசால் வழங்கப்பட்ட இலவச ஆடு மாடு கோழிகள் திட்டத்தில் பயனடைந்ததாக இருக்கக்கூடவே கூடாது. மேற்கண்ட தகுதிகள் விருப்பமுள்ள பயனாளிகள் ஆதார் அட்டையினருடன் அருகில் உள்ள கால்நடை உதவி மருத்துவம் விண்ணப்பம் அளித்திடவும். ஏற்கனவே கடந்த மாதம் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் முகாமில் 50% மானியத்தில் கோழிகள் கோரி விண்ணப்பம் அளித்த பயனாளிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டாம் எனவும் கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் வெளியிட்டிருக்கு. இது கன்னியாகுமரி மாவட்டத்திற்கான செய்திகள் அப்படின்னு சொன்னால் அதே போல மற்ற மாவட்டங்களை பொறுத்த வரைக்குமே நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா மாவட்டங்களிலுமே இந்த 50% மானியத்துல கோழி குஞ்சுகள் கொடுக்கக்கூடிய இது வந்து தமிழகத்தில் நடைமுறையில் தான் இருந்துகிட்டு இருக்கு. அது நிறைய பேத்துக்கு தெரியறது இல்லை அப்படின்னே கூட சொல்லலாம். அப்படியே தெரிந்தாலும் அவர்கள் வேற யாருக்கும் சொல்வதும் கிடையாது. அதுவும் தாழ்த்தப்பட்ட பெண்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், விதவைகள், அதே போல மாற்றுத்திறனாளிகள், இந்த மாதிரி இருக்கிற நபர்கள் இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா 50% மானியத்தில் 40 கோழி குஞ்சுகள் கிட்டத்தட்ட 1600 ரூபாய் மதிப்பு தான் அந்த மொத்தமா நீங்க கொடுக்க போறீங்க. அதுவும் 4 வார கோழி குஞ்சு தமிழக அரசின் சார்பாகவே கொடுத்துக்கிட்டு மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.